ஹலோ ஆல், இன்னைக்கு தினம் 10 தகவல்களை நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். விலைகள் வந்து உயர்ந்தும் பணத்தினோட மதிப்பு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அதே மாதிரி செகண்ட் க்வெஸ்சன், விலைகள் வந்து கம்மியாகியும் பணத்தினோட மதிப்பு வந்து அதிகமானுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? தேர்ட் க்வெஸ்சன், இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்றது எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது? அதே மாதிரி இந்த சட்டத்தில் எதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க? ஃபிஃப்த் க்வெஸ்சன், தாய் பாறைகள் இருக்கு இல்லையா, ஸோ தாய் பாறைகள் என்று அழைக்கப்படக்கூடிய பாறை பெயர் என்ன? சிக்ஸ்த் க்வெஸ்சன், நிலையான நில வருவாய் திட்டம் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? செவன்த் க்வெஸ்சன், எந்த ஒரு வருடம் இந்தியாவும் ஐரோப்பியா இருக்கு இல்லையா அந்த நாட்டுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் நிலவழி அப்படின்றது மூடப்பட்டது? எய்த் க்வெஸ்சன், பருந்து அப்படின்ற பறவை எந்த திணையில் இருக்கக்கூடிய பறவை? நைன்த் க்வெஸ்சன், கூடல் அப்படின்னு அறியப்படக்கூடிய நகரம் எது? டென்த் க்வெஸ்சன், ராபி சீசன் இருக்கு இல்லையா அதோடய மந்த் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விலைகள் வந்து உயர்ந்தும் பணத்தினோட மதிப்பு குறைஞ்சிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பணவீக்கம். அதே மாதிரி செகண்ட் க்வெஸ்சன், விலைகள் வந்து கம்மியாகியும் பணத்தினுடைய மதிப்பு அதிகமானுச்சு அப்படின்னா பணவாட்டம். ஸோ அது பணவீக்கம், இது பணவாட்டம். தேர்ட் க்வெஸ்சன், இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்றது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1955. சரி, இந்த 1955 எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு குடியுரிமை வேணும் அப்படின்றத பற்றி சொல்லும்போது எந்தெந்த வழியில் குடியுரிமை நம்ம வாங்கலாம், அதாவது பெறுதல், அதே மாதிரி எந்தெந்த வழியில் அது நீங்கிடும், ஸோ நீக்குதல், ஸோ பெறுதல் நீக்குதல் அப்படின்றத பற்றி குறிப்பிடுறது தான் இந்த சட்டம். ஃபிஃப்த் க்வெஸ்சன், தாய்ப்பாறைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது எதுனா தீப்பாறைகள். சிக்ஸ்த் க்வெஸ்சன், நிலையான நில ருவாய் திட்டம் அப்படின்றத கொண்டு வந்தவர் யார்? காரன் வாலஸ். செவன்த் க்வெஸ்சன், இந்தியா ஐரோப்பியா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நிலவழி மூடப்பட்டது எந்த வருஷம் அப்படின்னா 1453. எய்த்து க்வெஸ்சன், பருந்து அப்படின்றது எந்த திணையை சேர்ந்த ஒரு பறவை அப்படின்னு பார்த்தோன்னா பாலைத்திணை. கூடல் அப்படின்னு அறியப்படக்கூடிய நகரம் மதுரை. டென்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், இது எந்த மந்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம 10 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம், நாளைக்கு புது 10 க்வெஸ்சன்ஸோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.